இருக்கிற பொருளை வாங்க நாங்கள் வரல, உன்னை ஒரு தடவை நேரில் பார்க்கணும்னு வந்தோன்னு சொல்கிற அம்மா அக்கா தங்கச்சிகிட்ட என்ன பேசுவீங்க சொல்லுங்கள், நீங்கள் ஒரு தடவை சொல்லுங்கள். நீங்கள் கொடுக்குற பொருள் எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு தடவை உன்னை நேரில் பார்த்தணும்னு தோணுச்சு வந்தோன்னு சொல்கிறவங்ககிட்ட என்ன பண்ணுவீங்க? இல்லை, கிட்டத்தட்ட ஒரு வார காலமாகவே களத்தில் இருந்து இன்னைக்கு போட்டில் போய் இப்போ பணி செஞ்சுட்டு இருக்கீங்க, இருந்தாலும் உங்களுடைய உடல் சோர்வு தெரியுது. சோர்வு இதெல்லாம் ஒரு சோர்வா? தேர்தல் நேரத்தில் நான் உழைச்சதை விடவா இது இப்போ உழைக்கினேன்? அவ்வளோ வெயிலில் நின்று அப்படி சட்டை சட்டையாக உரியும், நீ கையெல்லாம் எரியும், முகம்லாம் முகங்கள் சோப்பட்டு முகங்கள் முடியாது, அப்படி காந்தும், அப்படி பிஞ்சு போய் விடலாம். அப்போவே அவ்வளவு கஷ்டப்பட்டேன், அப்போ அதை விட இதெல்லாம் கஷ்டம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. பேரிடரா ஒன்னும் உயிர் சேதம் வரல அப்படிங்கிறத நம்ம ஒத்துக்கணும். அதில் வந்து அவங்க செம்பரம்பாக்கம் ஏரியை அம்மா அவங்க நள்ளிரவில் மக்கள் உறங்க போன நேரத்தில் ஒரு விழிப்புணர்வு நேரத்தில் திறந்து விட்டதில் ஒரு பெரிய இடர் வந்துச்சு. அது மாதிரி இதில் இல்லை, இதெல்லாம் முன்னர் எச்சரிக்கையாக நம்ம மக்கள் கொஞ்சம் கவனமாக இருந்துட்டாங்க. அதுதானே ஒழிய சரி, பேரிடரில் தமிழ்நாடு அரசு சிறப்பாக செயல்பட்டுருச்சுன்னு ஒன்றிய அரசு பாராட்டுதுன்னா நான் வரவேற்கிறேன். ஆனால் உன் தமிழ்நாடு அரசு கேட்ட தொகையை அது கொடுத்துருச்சுன்னா அதை அதை இன்னும் பாராட்டலாம். நிவாரணத்துக்கு இவ்வளவு தொகை தேவைப்படுது, என் மக்களுக்கு இழப்பீடு கொடுத்து அதை சரி பண்ணுறதுக்குன்னு கேட்குதில்ல, அதை கொடுத்துருச்சுன்னா உங்கள மாற அவங்க சொல்கிறது சரின்னு பார்க்கலாம். மதுரை வார்த்தையில் பேசி என்ன பயன் இருக்குது சொல்லுங்கள். அரசு வெள்ள பாதிப்புகள் அந்த அதிர்வு நீங்கிறக்குள்ள கீழ்ப்பாக்கம் ஒரு மருத்துவமனையில் இறந்த குழந்தையோட உடலை வந்து ஒரு அட்டைப்பட்டியில் வச்சு கொடுத்துருக்காங்க, இது எப்படி பார்க்குறீங்க? இது வந்து தமிழகத்தோட மருத்துவ கட்டமைப்பு கேள்விக்குள்ளாக்குதுன்னு நினைக்கிறீங்களா? ஏன் அண்ணன்ட்ட கேட்குற? எங்கள் அண்ணன் மாசு கிட்ட கேள. தம்பி, இந்தியா முழுமைக்குமே நம்மகிட்ட வந்து அரசு மருத்துவ கட்டமைப்புங்கிறது ரொம்ப சுமார், ரொம்ப சுமார். மருத்துவர்கள் தரமான மருத்துவர்கள் இருக்காங்க, நமக்கு எல்லா இது இருக்கு. இந்த கட்டமைப்பை செழுமைப்படுத்தி சிறப்பாக கொண்டு வர்றதுக்கான நோக்கம் இல்லாதனால தான் ஒரு மருத்துவத்துக்கு போன ஒரு பிள்ளை பச்சை குழந்தையோட கையை எடுக்க வேண்டிய துண்டிக்க வேண்டிய சூழல் வந்தது. இப்போ இதெல்லாம் இந்த மாதிரி தான், இந்த தான் தரமாக இருக்குது. இப்போ நீங்கள் அரசு சார்ந்தவர்கள், அரசு ஆளுகிறவர்கள் இவர்களெல்லாம் வந்து காவேரி, அப்பலோ, எம்ஜி ராமச்சந்திரா இந்த மருத்துவமனைகளை, தனியார் மருத்துவமனைகளை தேடி போகிறதுக்கு காரணம் என்ன? இப்போ அரசு மருத்துவமனை தரம் இல்லைன்னு அவங்களே ஒத்துக்கிறாங்க தானே? இப்போ அதை பேசி பயன் என்ன? ஆனால் இன்றைக்கி அமைச்சர்கள் போகக்கூடிய இடங்களில் மக்கள் வந்து கேள்வி கேட்டு துரத்தடிக்கக்கூடிய காட்சிகளை நம்ம பார்க்குறோம். ஆனாலும் ஒரு தன்னம்பிக்கையோட 100% நாங்கள் பணிகளை சீரும் சிறப்பாக செஞ்சதுக்கான எந்த நம்பிக்கையில் சொல்கிறாங்க? பாதிக்கப்பட்ட மக்கள் கேள்வி எழுப்புகிறாங்க, அதில் இருக்க நியாயம் உங்களுக்கு புரியும். அதை அதிகாரத்தில் இருப்பவங்க வந்து அதை தங்க மேலே குறையில்லைன்னு நிரூபிக்க நினைப்பாங்க. இது ரெண்டும் நடக்கிறது தானே? ஆமாம், நாங்கள் தப்பு பண்ணிட்டோம், சரி எங்களுக்கு மேலே தவறு இருக்குது அப்படின்னு எந்த அதிகாரம் ஒத்துக்கிறோம்? இருந்தாலும் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு சிறிதளவு கூட இல்லாமல் ஆளாளுக்கு ஒரு சர்ச்சைக்குரிய பதில்களை சொல்கிறாங்க மூத்த நிர்வாகிகளும் அமைச்சர்களும். அதுவும் 6000 ரூபா அறிவிச்சாச்சுல, அப்புறம் என்ன? அதை வச்சு முடிச்சிட வேண்டியது தானே? 6000 ரூபா கொடுத்து சரி பண்ணுவாங்க, அந்த தைரியத்தில் தானே, அந்த துணிவில் தானே அவங்க இவ்வளவும் பண்ணுறாங்க. இல்லை, 6000 ரூபா நிவாரணம் கொடுத்துட்டா மக்கள் தேர்தல் நேரத்தில் மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா? அந்த நம்பிக்கை வந்து ஆட்சியாளர்களுக்கு இருக்குது. எப்படின்னா, இப்போ எந்த ஒரு குற்றத்தையும் பணத்தை வச்சு மூடிடலாம்னு நினைக்கிறாங்க. கடந்த காலங்களில் நீண்ட காலமாக இந்த இதுதான் நடந்திருக்கு. இப்போ ஒரு தெருவில் நுழைய விடலைன்னா தம்பி 500 ரூபா கொடுக்குற இடத்துல 1000 கொடுத்துப்பாரு, நான் இன்னும் கோபமாக இருக்கேன், அப்புறம் 2000 கொடுத்துப்பாரு. அதுதான் நடக்குமே ஒழிய அது நிதி போதுமானதாக அறிவித்துள்ள போதுமானதா போதாதான்னு இல்லை, இது எப்போ கொடுக்க ஆரம்பிப்பீங்க, எப்போ கொடுத்து முடிப்பீங்க, அதான் என்னோட கேள்வி. இப்போ 6000, சரி 6000, அந்த 6000 எப்போ தொடங்கி இப்போ முடிப்பீங்க, எத்தனை வீட்டுக்கு கொடுப்பீங்க, அதான கேள்வி. அதுதான் இப்போ முக்கியமானது. அது உடனே கொடுத்து உடனே முடிப்பீங்களா?
டிசம்பர் முடிஞ்சிருச்சு, ஜனவரி பிப்ரவரியில் தேர்தல் அறிவிச்சிருவாங்க. அப்புறம் அது வாக்குக்கான காசாக தான் மாறுமே ஒழிய பாதிக்கப்பட்டவங்களுக்கான நிவாரணமாக எப்படி வரும்? காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்து நீக்கப்பட்டதில் உச்சநீதிமன்றம் செல்லுன்னு சொல்லியிருக்கு. நீங்களும் ஒரு காட்டமான அறிக்கையை வெளியிட்டிருந்தீங்க. இது வருங்காலத்தில் என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்படும் நினைக்கிறீங்க இந்தியாவில்? உங்களுக்கு தெரியும், நீங்கள் படித்த பிள்ளை. காஷ்மீர் எந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இந்தியாவோட இணைக்க கொண்டு வரப்பட்டதுன்னு உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு தெரியும், இது ஒரு தனித்த ஒரு நாடு, அதை இழுத்துக்கிட்டு வந்து நம்மளோட சேர்த்தது. அது உங்களுக்கு தெரியும், நேரு கொடுத்த வாக்குறுதி எல்லாம். இன்றைக்கி இவர்கள் வந்து அது இஸ்லாமியர்கள் நிறைந்து வாழக்கூடிய ஒரு நிலப்பரப்புங்கிறதுனால இவ்வளவு சிக்கலை அவங்க உருவாக்குறாங்க. உருவாக்கிக்கிட்டு அதை ரெண்டாக உடைச்சி அதுக்காக இந்தியாவோட ஒரு பகுதிங்கிறாங்க. காஷ்மீருக்குள்ளே இஸ்லாமியர்கள் எல்லாமே இந்தியாவுக்குள்ளே வாங்கங்கிறாங்க, இந்தியர்கள்ங்கிறாங்க. இந்தியாவில் இருக்க இஸ்லாமியர்கள்லாம் பாகிஸ்தானுக்கு போங்கங்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியும் இங்கிருக்கான் பாகிஸ்தான் பங்களாதேஷ் இருக்கான். இந்த நாட்டு அடிமைப்பட்டு கிடக்கும்போது இந்த நாட்டு விடுதலைக்கு போராடாதவன்லாம் பிஜேபி ஆர்எஸ்எஸ்ல இருக்கான், பாராளுமன்றத்தில் சட்டமன்றத்தில் இருக்கான், உயர்ந்த பதவியில் இருக்கான், இருக்கானா இல்லையா? சரி, ஆர்எஸ்எஸ் இந்த நாட்டின் விடுதலைக்கு, பிஜேபி இன்னைக்கு இருக்க லீடர்கள் தலைவர்கள் இந்த நாட்டின் விடுதலைக்கு போராடிய ஒரே ஒரு போராட்டம், நான் ரொம்ப கேட்கல, ஒரு போராட்டம். என் தா பாட்டன் செக்கிலத்துக்கான் சிறை விட்டுருக்கோம், நாங்கள் தூக்கில் தூங்கிடுவோம், எனக்கிட்ட தேசப்பட்டு கற்பிக்க வர இவர் வெறுப்பாக வருமா வருமா வராதா? இங்கே வா, நீ வா, நீ என்ன பண்ணு சொல்லு. வெள்ளக்கார ராணிக்கு அரட்டவசரை போட்டு அணிவகுப்பு நடத்தி நீ மரியாதை கொடுத்தியா இல்லையா? கோல்வால்கர் பேசுனது இருக்கா இல்லையா? உங்களோட திறனை எல்லாம் சேர்த்து வைங்க, வெள்ளக்காரனை ஏற்று போராடுறதை நிறுத்துங்க. விடுதலை பெற்ற பிறகு கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை ஏற்று போராட நமக்கு வலிமை வேணும்னு பேசுனது இருக்கா இல்லையா? எழுதுனது இருக்கா இல்லையா? இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது போராடுனது காந்திக்கு எந்த வழியில் நீங்கள் முகமது அலி ஜின்னா குறைவாக போராடிட்டார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். இந்த நாடு அடிமைப்பட்டு கிடக்கும்போது அந்த நாட்டின் விடுதலைக்கு போராடியவன்லாம் பாகிஸ்தான் பங்களாதேஷில் இருக்கான். நீ பெத்து போட்ட குழந்தை தான் நீ பாகிஸ்தான், நீ பிரசவம் பார்த்த பேரன் தான் பங்களாதேஷ். நீ ரெண்டு நாடையும் பகை நாடாக்கி வச்சிருக்க, எப்படி இது கொடுமையாக இருக்குது? இது ஏதோ இவங்க சொல்கிறதெல்லாம் நம்ம கேட்டுறணும். அப்படியே பாகிஸ்தான் பக்கத்தில் இல்லை, பங்களாதேஷ் உனக்கு பக்கத்தில் இல்லைனா உனக்கு பாலிட்டிக்ஸ் இருக்கா? பசுமாடு பாகிஸ்தான் பக்கத்து நாடு, ஜெய் ஸ்ரீராம் கோசம், இதை தவிர உனக்கு என்ன பாலிட்டிக்ஸ் இருக்கு? ஏதாவது சொல்லுங்கள். பிஜேபிக்கு ஏதாவது இருக்கா? சரி சிரிக்கிறீங்க, ஏதாவது இருக்கா சொல்லுங்கள். தம்பி ஒன்றும் கிடையாது. ஆவுன்னா அந்த இஸ்லாமியர் எதிர்ப்பு, இஸ்லாமியர் எதிர்ப்பு எங்கே சுற்றி அங்கே வந்துடுவேன். அவன் இந்த நாட்டின் பூரியகுடி மகன், பாபரை யாரையும் விட்டுட்டு போலையே, இங்கே இருக்க கிறித்தவன்ல ராபர்ட் கிளைவின் வாரிசு ஒன்று இல்லையே. ஆனால் நீ அப்படி இல்லையே, எங்கள் அண்ணன் பழனி பாபா சொன்ன மாதிரி நான் இங்கே தாண்டா இருந்தேன், மார்க்கம் தாண்டா என்கிட்ட வந்துச்சு, ஆனால் நீ இல்லைடா, நீ இனியே வந்தவேங்கிறாரு. உண்மையா இல்லையா? அதை மட்டும் சொல்லியிருக்கேன். அப்புறம் சும்மா இங்கே வந்துட்டு எங்களுக்கெல்லாம் ஒன்றும் தேசமே இல்லை. பட்டு பாரத நாடு பைந்தமிழ நாடுறா பைத்தியக்காரங்களா? ஏன் நாடுறா? இந்திய அரசியல் சாசனத்தை எழுதி கொடுத்த அறிவாசன் அல்ல அம்பேத்கரே சொல்றாரு, இந்த நாடு முழுமைக்கும் பரவி வாழ்ந்தவர்கள் தமிழை தாய்மொழியாக கொண்ட நாகர்கள்ங்கிறார். இந்த நாட்டை என்னாடு என்று சொந்தம் கொண்டாடி கொள்ள ஒரு இனத்திற்கு உரிமை உண்டுன்றார். அது தமிழர்களுக்கு, தமிழ் இனத்திற்கு மட்டும்தான்றாரு. அதை ஏற்கிறியா எதிர்க்கிறியா? எதையாவது பேசிட்டு கூடாது. இதை சும்மா நான் உங்க புள்ள இருக்கேன் நான் வந்து பாக்குறேன். தைரியமா இருங்க, கலங்காதீங்க அம்மா. கூட்டு போங்க.